கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமை பரட்டும். இந்த வேலையில கூட ஒரு முக்கியமான ஒன்று ரெண்டு அறிவிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த அறிவிப்புகளை கேட்டு எங்களோடு கூட இணைந்து செயல்படுங்க. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. முதல் அறிவிப்பாக ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஆராதனை நடைபெறும், விசுவாசிகள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் அதில் ஒரு சின்னதொரு மாற்றம், தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களினாலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை எப்பொழுதும் போல ஆன்லைனில் மாத்திரமே நடைபெறும். ஆகவே விசுவாசிகளாகிய நீங்கள் ஒருவரும் ஆலயத்திற்கு வராதபடி உங்களுடைய வீடுகளிலே இருந்து கர்த்தரை நீங்கள் துதிங்க, எங்களோடு கூட ஆன்லைனிலிருந்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஆகவே அடுத்த அறிவிப்பு நாங்கள் உங்களுக்கு சொல்லும் வரைக்கும் நம்மளுடைய ஆலயத்திலே இந்த முதல் ஆராதனை நடைபெறாது. அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாச ஜபங்களிலும் ஆன்லைனில் மாத்திரமே நடைபெறும். ஆகவே விசுவாச பிள்ளைகள் யாரும் உபவாச ஜபங்களிலும் கலந்து கொள்ளும்படி ஆலயத்திற்கு நீங்கள் வர வேண்டாம். கர்த்தர் விசாலமான ஒரு அனுகூலமான வாசல்களை நமக்கு திறந்த பின்பே நாம் ஒருமித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆகவே சொல்லப்பட்ட அறிவிப்பை நீங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்தி எங்களோடு கூட இணைந்து நிற்கும்படி இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.